இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம இன்னைக்கு வந்து செம்மனார் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள கடலி என்ற கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம தமிழர் வேளாண்மை இன்னைக்கு பாருங்க, பாலைக்கர் விவசாய முறை, நம்மாழ்வார்கள் விவசாய முறை, இப்படி பல விவசாயிகள் முறைகள் இருந்தாலும் நம்மளுடைய தொல்குடியான தமிழர்களுடைய வேளாண்மையை இன்னைக்கு தமிழகம் முழுக்க இதை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு மூத்த ஒரு தொன்மையான ஒரு விவசாயி, நம்மளுடைய ஔவையார் சொன்ன, திருமூலர் சொன்ன, திருவுளர் சொன்ன விவசாய முறைகளை எல்லாம் இன்னைக்கு மீட்டு உருவாக்கம் செஞ்சு இன்னைக்கு இந்த முறையை ஒரு, அதாவது ஜீரோ பட்ஜெட் விவசாயம்னு கூட சொல்லலாம். இந்த அந்த மாதிரி ஒரு விவசாய முறையும், இந்த மண்ணுக்கான ஒரு விவசாய முறை, இந்த மண்ணுக்கான விவசாய முறைன்னா எப்படின்னா, எல்லா உயிர்களையும் இயைந்து ஒரு வாழ்க்கை தான் தமிழுடைய வாழ்வியல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஐயாவை, கடந்த முறை ஐயா கிட்ட நேரடி ஒரு தொடர்பில் கூட நம்ம பேசும்பொழுது நீங்கள் சொன்ன, அதாவது மருத நிலப்பகுதியை எதுக்காக தமிழர்கள் உருவாக்குனாங்க, இந்த மருத நிலத்தின் மூலியமாக, இந்த மருத நிலம் மேம்படுத்துறதன் மூலியமாக மற்ற திணைகளையும் மேம்படுத்தி அதன் மூலியமாக பல்லுயிர் பெருக்கம், மற்ற எந்த ஏனைய உயிர்களும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை, இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு நான் அடிப்படையான காரணம் என்ன, இந்த நீர் மேலாண்மையை பற்றிய கருத்துக்கள், இதெல்லாம் நம்ம தொன்மையான மூத்த இந்த தமிழர் விவசாயத்தை உலகம் முழுக்க பரப்பத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா ஞான பிரகாசம் ஐயாவுடைய இடத்திற்கு வந்திருக்கிறோம். அவருடைய விவசாய பண்ணையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐயா, இது குறித்திய சில கருத்துக்களை நமக்கு சொல்லணும். நல்லது. தமிழ்நாட்டில் உலகத்திலேயே தண்ணீர் வந்து ஒரு அழிஞ்சிட்டு வர்ற பொருளாயிட்டு, உலகத்தில் தண்ணீருங்கிறது அழிஞ்சிட்டு வர்ற பொருளாயிட்டு, அதுக்கு நேர எதிர்மறையாக என்ன ஆகுதுன்னா, பூமியினுடைய வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது, ரெண்டு வேளை நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் தொட்ட இடம்லாம் தண்ணி தான், மண்ணை சீச்சாலே தண்ணி, சரியா, ஒரு ஆற்று மணலில் தோண்டுனா தண்ணி. இப்போ தண்ணிங்கிறது நிறைய மாவட்டங்களில் இல்லாமல் போயிட்டு தண்ணிக்காக மக்கள் அலைய அலைகிறாங்க. சென்னையில் பல நகர்ப்பகுதிகள் வந்து, நகர்ப்பகுதியில் குடியிருப்பு பகுதியிலேருந்து கூட, அடுக்குமாடி குடியிருப்புகள்லேருந்து நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. நிறைய மென்பொருள் நிறுவனங்கள்லாம் வந்து தங்களுடைய பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புகிற நிலைக்கு போயிட்டு, ஏன்னா சென்னை வந்து கடுமையான குடிதண்ணீர் பஞ்சத்தில் இருக்குது. எல்லாத்தோட முக்கியம், இந்த உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1000 அடி 1500 அடி, தஞ்சாவூர்லேயே 500 அடிக்கு மேலே போயிட்டு, 1000 அடி 1500 அடிக்கு போனாலும் தண்ணீருங்கிறது வர்றதே இல்லை, வெறும் ஈர மண்ணு தான் தெரியுது. இந்த நிலமை வந்து தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. இது எல்லோரும் எப்படி உருவாச்சு அப்படின்னு யாருமே சிந்திக்கிறதா தெரில. மருத்துவர்களாக இருக்கும், என்ஜினியர்களாக இருக்கும், வக்கீல்களாக இருக்கும், நீதிபதிகளாக இருக்கும், இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார நிபுணர்களாக இருக்கும், எதிர்வரும் வாழ்வியலுங்கிற ஒன்று அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற சிந்தனையே எல்லாருமே யாருக்குமே இல்லாமல் எல்லாருமே புன்னகையோட என்ன தொலைக்காட்சி பார்க்குறோம், சிரிக்கிறோம், நகரங்களில் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிறோம். எதிர்வரும் ஆபத்துங்கிறது என்னன்னே தெரியாமல் ரொம்ப பாதுகாப்பாக வாழறது மாதிரி ஒரு தோற்ற நடிப்பு, அது ஒரு தோற்ற பொய், ஒரு பொய்யான தோற்றத்தோடு நம்ம நடமாடிட்டு இருக்கோங்கிறது சத்தியமான உண்மை. ஏன்னா எதிர்வரும் காலத்தில் தண்ணீர் பஞ்சங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறி, 3ஆம் உலகப் போரே தண்ணிக்காக தான் வருங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி ஆரம்பிச்சுது, எதனால் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையில் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இந்த தண்ணீர் பஞ்சம் என்பது செயற்கையானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் ஆண்டுக்கு 2 மாதம் மட்டுமே பெய்த மழையை பாதுகாப்பாக பூமியில் சேர்த்தாங்க. அந்த சேர்த்த தண்ணீரை ஒரு விதைப்பொருள் போல், நெல் விதையை எப்படி பாதுகாப்போமோ அது மாதிரி பாதுகாத்து, ஒரு தேங்காயை வந்து நிறைய தேங்காய் வேணும்னா என்ன செய்வோம், ஒரு தென்னெண்ணத்தை பூமியில் நட்டு பாதுகாப்பாக அதை உருவாக்கினா தான் நிறைய தேங்காய்களை பார்க்க முடியும். ஒரு மாம்பழத்தோட கொட்டையை போட்டு பாதுகாப்பாக அந்த மாங்கன்று அழிஞ்சு போகாமல் காப்பாற்றினா தான் நிறைய மாம்பழங்களை உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரி நீர் விதைகளை, நீரையே விதைகளாக தேர்ந்தெடுத்து நீரை விதைத்து 100 மடங்கு நீரை அறுவடை செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த விஷயம் முதல்ல புரியணும். உலகத்துக்கே நீரை உற்பத்தி செய்ய சொல்லி கொடுத்த ஒரு மாபெரும் அறிவியல் அறிவு மொழி தமிழ், சரியா, அவுக்காகத்தான் அவங்க மருதங்கிற ஒன்றை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மருதங்கிற ஒன்று என்ன செஞ்சதுன்னா, பெய்கிற காலத்தில் முழுவதுமாக நிலப்பரப்பில் நீரை சேமிச்சுது. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய அளவில் மேகக்கூட்டங்கள் இருந்தால் தான் மழை பொழியும். மேகக்கூட்டங்கள் நிறைய வேணும்னா, மேகக்கூட்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீராவி தொகுப்பு. மிகப்பெரிய அளவில் நீராவி நிறைய உருவானால் தான் நிறைய மேகங்களே உருவாகும். மிகப்பெரிய அளவில் நீரை நீராவி ஆக்கணுன்னா என்ன செய்யணும், நீரை யாராவது உட்காந்து எரிக்கணும் இல்லையா, நம்மளால் எரிக்க முடியுமா,
அதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, சமவெளி பிரதேசங்களில் மிகப்பெரிய அளவில் ஆண்டுக்கு 2 மாதமே பெய்த மழையை நிறுத்தினாங்க தேக்கி. அதுக்கு பேர் தான் வயல். நல்ல திறந்த வெளியில் சூரிய வெளிச்சம் முழுமையுமாக, சூரியனுடைய வெப்பமும் வெளிச்சமும் முழுமையுமாக படுற இடத்துல பூமியினுடைய வெப்பமும் தங்கு தடையில்லாமல் வெளியேற மாதிரி சமவெளி பிரதேசங்களில் வரப்புங்கிற ஒன்று எடுத்து ஆங்காங்கே பெய்த மழையை ஆங்காங்கே நிறுத்தினாங்க. அதுக்கு பேர் தான் வயல்வெளி. இது வந்து நிலத்தோட விளிம்புக்கு மேலே, நிலத்தோட விளிம்புக்கு உள்ள மிகப்பெரிய அளவில் பள்ளம் எடுத்து போட்டால் அதுக்கு பேர் குளம். உதாரணத்துக்கு 1 ஏக்கரில் 5 அடி ஆழத்துக்கு அந்த மண்ணை பூரா அப்புறப்படுத்திட்டால் அதுக்கு பேர் குளம். அதே நிலத்தில் நிலத்துக்கு மேலே சுவர் மாதிரி வரப்பெடுத்து அதில் 5 அடி ஆழத்துக்கு நீரை நிறுத்தி அதில் நிறுத்தி பார்த்தா அதுக்கு பேர் வயல். வயலில் நிறுத்துகிற நீர் வேகமாக ஊடுருவி பூமியில் இறங்கிடும். குளத்தில் வைக்கிற தண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும், பாத்திரத்தில் பிடிச்சி வச்ச தண்ணி மாதிரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இந்த வயலில் நிறுத்தின நீர் வெகு வேகமாக பூமியை ஊடுருவி பூமியுடைய மையப்பகுதியிலேருந்து வர்ற வெப்பத்தோட துணையோட அந்த ஐப்பசி கார்த்திகை 2 மாதத்தில் பெய்த நீரை தான் இவங்க சேமிக்க முடியும். ஏன்னா வேறு தண்ணி கிடையாது இயற்கையில். இயற்கையில் பூமி நீரை உள்வாங்குகின்ற காலம் சூரியனிடமிருந்து விலகி குளிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும் குளிர்காலம், தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் கோடைக்காலம். அந்த குளிர்காலத்தில் மண் குளிர்ந்த பிறகு பூமி அண்டத்திலிருந்து நீரை உள்வாங்குகிற காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நீரை உள்வாங்கி அந்த நீரை நிறுத்தினதுனால அந்த நீர் அடுத்து வரும் மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி வரைக்கும் பூமியினுடைய வெப்பத்தாலையும் சூரியனுடைய வெப்பத்தாலையும் மிகப்பெரிய அளவில் நீராவியை உற்பத்தி பண்ணிச்சுது. இந்த நீரெல்லாம் பூமி உள்ள இருந்த நீர் பூமியினுடைய வெப்பத்தை வாங்கிட்டு நீராவியாக மாறி வெளியில் போச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு பானையில் தண்ணியையும் அரிசியும் ஒன்றா வச்சு எரிக்கிறோம், நம்ம என்ன கேட்போம், ஒருத்தனுக்கு சோறு திங்கிறியா இல்லையான்னு கேட்போம். அவன் சோறு தான் திங்கிறானா இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம், அவனுக்கு அறிவு இருக்கான்னு அர்த்தம். அறிவு இருக்கான்னு கேட்குறதுக்கு இந்த கேள்வியை கேட்போம். சோறு தின்னாலே அறிவு வருமானா, அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு செய்தி நிறைந்த ஒரு பொக்கிஷமான ஒரு வேலை அது. அடுப்பில் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு எரிக்கும்போது அந்த நீர் அந்த வெப்பம் முதல்ல பானையை தாக்குது, அடுத்தது நீரை தாக்குது, உள்ளே இருக்கிற அரிசியை சுடுது, நீர் கொஞ்சம் கொஞ்சமாக நீராவியாக மாறி மேலே போகுது. சரியா, இந்த நீராவி முக உயரத்துக்கு போகுது, வளிமண்டலத்து முனை வரைக்கும் கூட போகுது. அங்கே போய் குளிர்ந்து மீண்டும் நீராக மாறி பூமிக்கு வருது. சரியா, இதே தண்ணியை அந்த பானையில் இருக்கிற தண்ணியை மொண்டு நீங்கள் நேரடியாக அடுப்பில் இருக்கிற விறகுல ஊற்றினீங்கன்னா அது நெருப்பை சுத்தமாக அமிச்சிடும், தண்ணி அப்படியே தண்ணியாக இருக்கும். அப்போது பானையில் வச்சு எரிக்கும்போது நீர் வந்து வெப்பத்தை கடத்துது, நீராவியாக மாறுது, மீண்டும் குளிர்ந்து நீராக மாறி பூமிக்கு வருது. ஆனால் அந்த நீர் நேரடியாக விறகுல படும்போது தீயையே அழிக்கிற பொருளாக மாறுது. நீர் வந்து 2 வேலையை செய்யுது, ஒன்று வெப்பத்தை கடத்துது, இன்னொரு இடத்துல வெப்பத்தையே அழிக்குது, தீயையே அழிக்குது. இந்த 2 வேலையையும் எதை எந்த நேரத்திலும் செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்கிற ஒரு வேலையாக தான் அந்த சோறாக்குறதுங்கிறதே இருந்தது. அதனால தான் நம்ம சோறு தான் திங்கிறியானே கேட்டோம். சரியா, வெப்பத்தை பூமியிலேருந்து கடத்தணும், அதே நேரம் நீர் மீண்டும் பூமிக்கே திரும்பி வரணும். இந்த மாதிரி ஒரு வேலையை அந்த சோத்துப்பானை மட்டும் செய்யலைங்க, நம்ம வயலில் நிறுத்தின நீரும் செஞ்சுது. இதுதான் பூமியிலேருந்து வர்ற வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்துச்சு. ஒரு ஊதுகுழாயில் வச்சு ஊதுனா தான் ரொம்ப தொலைக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறுகிய வரப்புகள் வழிய மிக அதிகமான நீர் ஒரே சீரான அழுத்தத்தோட அவ நீராவியாக மாற்றப்படும்போது தான் அது வளிமண்டலத்தோட உச்சிக்கு போகும். பூமி வந்து பந்து வடிவமானது, கோள வடிவமானது. சரியா, அது மேலே கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு ஆவியாக்குனீங்கன்னா அப்படியே போகிற காற்று லேசாக தடுக்கிடும். அந்த மாதிரி தடுக்காமல் மிக உயரத்துக்கு போகணும்னா அது ஒரு குறுகிய தடுப்பின் வழியாக 4 பக்கமும் அடைக்கப்பட்ட தடுப்பின் வழியாக ஊதி ரொம்ப அழுத்தத்தோடு தள்ளணும். சரியா, அப்போ தான் அது உச்சிக்கு போகும். அதற்காகவே அந்த சரிவான 4 புறமும் சரிவான உயரமான வரப்புகள் எடுத்து அதில் பெய்கிற நீரை நிறுத்தி அந்த மாதிரி தான் இந்த நீராவி தொகுப்புகளையே உற்பத்தி பண்ணாங்க. அதனால தான் அந்த மாசின்னு சொன்னோமே, தை மாதம் வந்து கோடையினுடைய துவக்கம், சூரியனை நோக்கி பூமி நீள்வட்ட பாதையில் நகர்கின்ற நாள். அந்த நாள் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நீராவியாக மாறி போய் மேகக்கூட்டங்களை உற்பத்தி பண்ணிச்சு. அந்த மேகக்கூட்டங்கள் தான் விதை நெல் விதைத்ததை போல 100,000 மடங்கு மீண்டும் பல 100 மடங்காய் மழை துளிகளை கொண்டு வந்து பூமிக்கு சேர்த்துது. சரியா, இதைத்தான் திருவள்ளுவம் புயல் என்னும் வாரி வளம் குன்றி காலுங்கிறான். இந்த தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் நீராவியானது மிகப்பெரும் அழுத்தத்தில் உருவாகி மேகக்கூட்டங்களை உற்பத்தி பண்ணிச்சு. அது கடலை நோக்கி
நகர்ந்தது. இதைத்தான் நம்ம ஆடி காத்துன்னு சொல்லுவோம். ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும்னு சொல்லுவோம். ஆடியில் இவ்வாறு கடலை நோக்கி சென்ற மேக கூட்டங்களும் அந்த நீராவினுடைய அழுத்தமும் அங்கே போய் அங்கே போன உடனே இங்கே வெற்றிடம் உருவாகி மீண்டும் கடல் பகுதியில் உள்ள குளிர்ந்த நீராவி கூட்டங்களையும் இழுத்துக்கிட்டு வந்து அடுத்தது ஐப்பசி மாதம் வடகிழக்கு பருவமழைங்கிற பேரில் தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் மழை நீரை கொண்டு வந்து சேர்க்கும். சரியா, இதுதான் நீரை விதைத்து நீரை அறுவடை செய்த நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு. அதுக்கு நேர் மாற்றாக நம்ம என்ன பண்ணுறோம் இப்பன்னா, மழை பெய்கிற காலங்களில் நீரை சேமிக்கிறதே இல்லை, வரப்படுத்தி நிறுத்துறதே இல்லை. அதோடு இல்லாமல் பூமி உள்ள ஓட்டை போட்டு நம்ம முன்னோர்கள் சேமித்து வச்சுருந்தாங்க பாருங்கள், காலங்காலமாக வரப்படுத்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கோடை காலங்களில் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் மோட்டார் ஓடுறது தெரியும் உங்களுக்கு, பக்கத்தில் பசேல்னு வயல் பாருங்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் தண்ணீர் பஞ்சமே இல்லாத இடம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த வாய்க்கால்கள்லாம் எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். சரியா, இலவச மின்சாரம், சரியா, பற்றாக்குறையே இல்லாத நீர். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த தண்ணி வரும்னு கற்பனை பண்ணுறீங்க? வெகு சீக்கிரத்தில் இந்த தண்ணி அழிஞ்சிடும். இப்போவே இந்த டெல்டாவில் தரையை தோண்டுனா தண்ணி ஊறின இடத்துல 85 அடிக்கு வாட்டர் லெவல் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கேயே குடிநீர் தட்டுப்பாடு வரும். இந்த மாதிரி பெய்கிற நாளில் நீரை சேமிக்கிறத விட்டுட்டு காயிற நாளில் மொண்டு ஊற்றி இந்த மாதிரி காய வச்சு நம்ம மிகப்பெரும் அளவில் நீராதாரத்தை அழிக்கிறோம். உடனடியாக நம்ம தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய வேலை நல்ல உயரமான 2 அடி 3 அடி உயர வரப்புகள் எடுத்து நல்ல சரிவான கரைகள் அமைச்சு நீர் சேமிக்கிற நீரை உற்பத்தி பண்ணுகின்ற நீரை சேமிக்கிறதோடு இல்லை நீரை உற்பத்தி பண்ணுற வேலையை நம்ம உடனடியாக துவங்கினால் ஒழிய மீண்டும் நீரை உற்பத்தி பண்ண முடியாது. நீரை விதைத்து 1000 மடங்காக நீரை அறுவடை செய்த நம்முடைய தமிழருடைய அறிவை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம். சரியா, அதனால் நீரினுடைய உற்பத்தியை துவங்கி நீர் சேமிக்கின்ற சேமிப்பு காலங்களாக இருந்தது பாருங்கள். எது சேமிப்பு காலங்கள் நம்ம சொல்கிறோம்? நெல்லை வந்து சேமித்தாக்கா அதை வந்து 1000 குதிரைன்னு சொல்லுவோம். நீரை சேமித்து வைக்கிற சேமிப்பு காலங்கள்லாம் எது தெரியுமா? குளம், குட்டை, ஏரி, கண்மாய் இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் நீரை சேமித்து வைக்கிற இடம். அந்த இடத்துல நீரை சேமித்து வைக்கிறதுக்காக நீரை உற்பத்தி பண்ணுற உற்பத்தி கூடங்களாக வயல்வெளிகளே இருந்தது. சரியா, அதனால் மீண்டும் நீரை உற்பத்தி செய்கின்ற நம்முடைய அறிவை மீட்டெடுக்கணும். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.